ஹாய் ஷெஃப். ஹாய். ஸோ இந்த வாட்டி நானும் ஷெஃப்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, எப்போதுமே நான் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து லஞ்சாக இருக்கட்டும் இல்லை டின்னராக இருக்கட்டும் அப்படி பிளான் பண்ணி குக் பண்ணி சர்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வாட்டி நம்ம ஷூட்டு முடிஞ்ச கையோட இங்கே இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஃபீஸ்லேயே நைட்டோட நைட்டாக குக் பண்ணி மார்னிங் அவுட் சைடில் உள்ளவங்களுக்கு போய் நம்ம வந்து குக் பண்ணி சர்வ் பண்ணலான் இருக்கோம். ஷெஃப் தான் பிளான் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு. நம்ம வந்துட்டு எப்பவே நீங்கள் சொன்ன மாதிரி லஞ்சு டின்னர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லவோ ஒரு ஓல்டேஜ் ஹோம்லவோ இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இது வரைக்கும் அப்ரோச் பண்ணியிருக்கோம். பட் இது தாண்டி நிறைய பேர் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களும் நம்ம வந்து மீட் பண்ணணுன்றது என்னோட நோக்கம். ஓகேங்களா? நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஷூட்டிங் முடிச்சுட்டு கையோட கை போயிட்டு சமைச்சிட்டு பேக் பண்ணி அப்படியே வந்து வெளியே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பண்ண போகிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வந்து இட்லி ரைஸ் இருக்குது, ஒரு இட்லி பிளான் பண்ணிடலாம். அப்படியே அது கூட வந்து ஒரு சின்ன தோசை, உளுந்து வச்சு ஒரு வடை, அது கூட ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி வச்சு ஒரு சாம்பார், தக்காளி வச்சு ஒரு சட்னி, கொஞ்சம் இந்த தேங்காய் வச்சு ஒரு தேங்காய் சட்னி, இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு பக்கா ஒரு தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அழகாக பிளான் பண்ணி ஒரு ஸ்வீட்டும் சேர்த்து அப்படியே நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சூப்பர் சார். நம்ம பாத்ரூமா நல்லா இருக்குன்னு. ஓகே ஷெஃப், நீங்கள் சொன்ன எல்லாருமே நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஷூட்டு முடிச்சுட்டு நீங்களும் ஆஃபீஸ் வந்துடுங்க, நம்ம கூட வந்து ஷெர்பா ஷெஃப் ஜாயின் பண்ண போகிறாங்க. டன் டன் டன். ஸோ நைட்டு நம்ம ஜாலியாக ஜாலியாக குக் பண்ண போகிறோம். மார்னிங் சூப்பராக போய் அவங்களுக்கு நம்ம சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். ஹாய், என்னடா மாடியில் வந்து லைட்லாம் செட் பண்ணிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம டீம் எல்லாமே ஷூட்டு முடிச்சுட்டு வந்து மாடியில் செட்டப் பண்ணி லைட்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஆக்சுவலாக ஷூட்டு முடிச்சுட்டு வந்து நாங்களே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டீம் எல்லாம் தூங்கியிருப்போம். இந்த ரெண்டு பாய்ஸ் வந்து தூங்கவே இல்லை, வந்தாங்க டக் டக்கு எல்லோரும் செட்டப் பண்ணாங்க, அவங்க பாட்டுக்கு கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டே போய் கேட்போம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் என்ன ப்ரோ? பிலாஷ். என்ன ப்ரோ, நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கணும், ரெஸ்ட் எடுத்தோம். நீங்கள் வந்தீங்க, பேக் வச்சிங்க, டக டக டக்குன்னு அதை அடுப்பு ஏற்றுறீங்க, அதை போட்டுருங்க, காய வெட்டுறீங்க, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ரெடி பண்ணிட்டு கொடுக்கணும், எல்லாம் வச்சிக்கணும். ஆமாம், எத்தனை பேர் வந்திருக்கு? ரெண்டு பேர் வந்திருக்கீங்களா? மூணு பேர் வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. இப்போ என்ன ரெடி ஆகிட்டுருக்கு? ஏதோ புகலாம் வந்துட்டு இருக்கு அடுப்புலேருந்து. பருப்பு ஒன்று போட்டுட்டு வருகிறது. ஆ, பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகிட்டுருக்கு. உங்கள் பேர் ப்ரோ? சிலம்பரசன். சிலம்பரசன். சூரியன் வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணிடலாம்ல? பேக் பண்ணிட்டு பண்ணிடலாம். சூப்பர். என்ன அருண்? அருண். என் பேர் அருண். ஓகே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மணி நாளை காலம் ஆகுது. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சூரியன் உதிக்கிறதுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த 100 பேருக்கு போய் கரெக்டாக சேரும் நம்புகிறோம், பண்ணிடுவோம். ஓகே ஷெஃப், இப்போ நீங்கள் வந்து நம்ம 100 பேர் ஃபுட் கொடுத்து போகிறோம். நம்ம அது விடியத்துக்குள்ளே முடிச்சிடலாமா? புக் பண்ணி முடிச்சிடலாமா? ஆமாம் சார், முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இது பண்ணிட்டாங்க, நம்ம இதை சாப் பண்ணிட்டோன்னா டக் டக்குன்னு ஷெஃப். நம்ம ஒரு இருட்டு இருக்க டைத்தில் வந்து ஆரம்பித்தோம். இப்போ வந்து சன் வானம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆமாம், விடிஞ்சிருச்சு லைட்டாக, வெளியே வருது தான் வேலையே. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஷெஃப். இன்னும் சில ஐட்டங்கள் தான். நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பண்ணி வைக்க முடியாது, நல்லா இருக்காது. அந்த பொங்கல் சட்னியெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக பூரி ஃப்ரை பண்ணிவிட்டு பேக் பண்ணிடலாம். கீழே செருவாக வந்துட்டு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக தோசை சுட்டுட்டுருக்காங்க, அதுவும் பேக் பண்ணிவிட்டு. பேக்கிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து ஹோட்டல்ஸில் வந்து ஒரு பல்க் ஆர்டர்னு சொல்லுவோம், பல்க் ஆர்டர் இல்லை பேக்கிங் ஆர்டர் இருக்கும்போது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இப்படியே வன்போம். ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு கொடுத்துட்டு அது பிளேட் பண்ணது நல்லாயிருக்கும்.
செஃப் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வண்டியில் மேத்தியாச்சு. நீங்களும் சூப்பராக ஹெல்ப் பண்ணீங்க. ஐயோ எவ்ரிபடி ஹெல்ப் த லாட். ஆமாம் பேக் பண்ணி நீங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவுமே இல்லை செஃப். இல்லை பண்ணுறது ஒன்று, அந்த பொறுமையாக வந்து அந்த கரெக்டான ஸ்லாட்டில் வந்து கொடுத்த டார்கெட் வந்து அப்படியே அச்சீவ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்லாட்டில் ஒவ்வொரு ஸ்லாட் வந்து பார்த்து பக்காவாக பிளாக் பேக் பண்ண சூப்பராக இருந்தது. இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சி. ஒரு டீம் வந்து ஒரு ஆமாம் டீம் எஃபர்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரம் கூட ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு. இனி இதை தொடங்குமா? போம் 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 வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம சூப்பராக வந்து நம்ம ரெண்டு செஃப் கூட சேர்ந்து குக் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணி வெளில அவுட் சைடில் போய் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம நுங்கம்பாக்கத்துலேருந்து ஆரம்பித்து வள்ளூர் கோட்டம், டி நகர், பாண்டி பசார்னு சொல்லி அண்ணா ஆர்ச் இந்த ஏரியாலாம் போய் நம்ம நிறைய இடத்துல ஒரு 100 பேருக்கு வந்து நீ கொடுத்துருக்கோங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஜாய், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ்.